புதிதாய் பூத்தந்த அழகான காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. ஈசனே சிவகாமி நேசனே, எமையின்ற தில்லை வாழ் நடராஜனே. மதியும் நீ, ரவியும் நீ, அனலும் நீ, புனலும் நீ, மண்டலம் இரண்டேழும் நீ, ஆதி அந்தமில்லா ஜோதி வடிவான அண்ணாமலையானின் பாதார விந்தங்களை போற்றி வணங்கி இன்றைய நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில வாழ்வில் வெற்றி மற்றும் வாஸ்து குறித்த நிறைய சுவாரஸ்யமான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்க வருகை தந்திருக்காங்க ஸ்ரீ அழகர் வாஸ்து நிறுவனர், மாற்றுமுறை மருத்துவர், ஹோமியோபதி மருத்துவர், மலர் மருத்துவர், ரெய்கி ஹீலர், டாரட் ஜோதிட ஆலோசகர் போன்ற பல சிறப்பம்சங்களை தன்னகத்தே கொண்ட டாக்டர் வரம் டி சரவணாதேவி அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444-459-965. வணக்கம் அம்மா. நற்பவி, ஸ்கைப் வாயிலாக உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அம்மா. வணக்கம், மகிழ்ச்சி. வாழுகின்ற காலம் எல்லாம் வளமாக செய்பவளே தேவி, உந்தன் திருவடிகள் தினம் பணிவோம் பச்சையம்மா, தினம் பணிவோம் பச்சையம்மா, தினம் பணிவோம் பச்சையம்மா. அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். எனக்கு இந்த அரிய கலையை கற்றுத்தந்த எனது குருவை வணங்கி இந்த நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம். வாழ்க வையகம், வளர்க விவசாயம், ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம். நற்பவி நற்பவி நற்பவி, உலகெங்கும் நற்பவி ஒளிக்கட்டும், அனைவரது வாழ்வும் செழிக்கட்டும். நன்றி நற்பவி. சொல்லுங்கம்மா. அம்மா, நீங்க ஒரு அதி சிறந்த வாஸ்து வல்லுநர், அது மட்டுமா அதி அற்புதமான நட்சத்திர தாரை ஆராய்ச்சியாளர். நட்சத்திரங்களை தேடிலாம் நீங்க போக வேண்டாம், உங்க வீட்டுக்கே நட்சத்திரத்தை பிடிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி சேலஞ்ச் பண்ணக்கூடிய அற்புதமான பெண்மணிமா. உங்ககிட்ட நான் இந்த கேள்வியை கேட்டே ஆகணும். எங்க வீட்டுல வாஸ்து படி பூஜை ரூம் எந்த இடத்துல வைத்தா இறைவன் நாங்க கேட்கிற வரத்தை எங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுப்பாரு? நிச்சயமா, எந்த இடத்துல பூஜை ரூம் வைக்கணுங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். அது போலவே இந்த பூஜை ரூம் வச்சுட்டா அந்த இடத்துல நம்மளோட பிரேயர்ஸ், நம்மளோட வழிபாடுகள் எப்படி இருக்கணும் அப்படிங்கறது ஒரு முக்கியமான, அதை விட சிறந்த ஒரு விஷயமா இந்த இடத்துல நான் பாக்குறேன். அப்ப இந்த பூஜை ரூம் அப்படிங்கிறது தென்கிழக்கு ரூம்ல வடமேற்கு பகுதியில் அமைச்சிக்கிறது சால சிறந்த விஷயம். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்ம சொல்றது. இது போல வாய்ப்புகள் இல்லாதவங்க வடமேற்கு பகுதியில் அமைச்சிக்கலாம், இது ஒரு விஷயம். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பூஜை ரூம் அப்படிங்கிற விஷயத்துக்கு நம்ம வந்து, நம்ம வீடு வந்து 4 திசைகள் 8 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கு. அப்போ வந்து அந்த இடத்துல வடகிழக்கு, வடக்கு, வடகிழக்கு, தென் கிழக்கு, வட கிழக்கு, தென்கிழக்கு, தெற்கு, தென்மேற்கு, மேற்கு, வடமேற்கு, இது போல 8 திசைகளாக பிரிக்கப்பட்டிருக்கு. இப்ப இந்த திசைகள்ல என்னென்ன விஷயங்கள் இருக்கணும், என்னென்ன விஷயங்கள் இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்புற வாஸ்து ஆய்வு பண்ணி ஒவ்வொரு 360 டிகிரிக்கும் ஒவ்வொரு டிகிரிலையும் என்ன விஷயங்கள் அமைக்கணும், என்ன விஷயங்கள் அமைக்க கூடாது அப்படிங்கிற கான்செப்ட்ல அட்வான்ஸா வந்து இந்த வாஸ்துவை எடுத்துட்டு போயிட்டு இருக்கோம். இதுல வந்து நம்ம வந்து எந்த நிலையில் நம்மளோட வாஸ்துல வந்து தவறுகள் இருந்தாலும் அதை சரி பண்ணிட்டு அதன்படி அந்த இடம் எந்த இடத்துல டிகிரி வைஸ் வந்து நம்ம இந்த பூஜை ரூம் அமைக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்குள்ள நம்ம வந்தோம் அப்படின்னா நிச்சயமா நம்ம வாழ்க்கையில எந்த நிலையில் இருந்தாலுமே அதை புரட்டி போடக்கூடிய ஒரு மாபெரும் சக்தியாக இந்த வாஸ்து பயன்படும். நன்றி நற்பவி நற்பவி நற்பவி. அடுத்ததான் நான் இந்த பூஜை எப்படி பண்ணணும் அதற்குண்டான விளக்கத்தையும் கொடுக்குறேன். நன்றி. நிச்சயமாமா, நாங்க எல்லாருமே எவ்வளவோ இறைவன் கிட்ட வேண்டிக்கிறோம், ஆனா எங்களுடைய வேண்டுதல் அப்படிங்கிறது பலருக்கும் வந்து தேக்க நிலையில தான் இருக்கு, அதை வந்து தீர்வு கிடைக்க மாட்டேங்குது. அதை குறித்து ஒரு நேர்கிட்ட பேசிட்டு நம்ம தொடர்ந்து பேசுவோம். அம்மா வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? ஹலோ அம்மா, வணக்கம்மா. வணக்கம்மா, யார் பேசுறீங்க? பெயர் கபிலேஷ்மா. சொல்லுங்க உங்க கேள்விகளை அம்மாட்ட கேளுங்க. வாழ்க வளமுடன். தெளிவா பேசுங்க, கொஞ்சம் சத்தமா பேசுங்க. தினமும் போடுங்க, நல்ல விஷயம். ஆரஞ்சு மிட்டாய் அப்படிங்கறது இனிப்பு, ஆரஞ்சு அப்படிங்கறது நம்மளோட சக்கரங்களால இணைக்கப்பட்ட ஒரு கலர். அப்ப அந்த அந்த கலர்ல உள்ள அந்த ஆரஞ்சு மிட்டாய் எடுத்துக்கும் போது அந்த சக்கரங்கள் ஆக்டிவேட் ஆகும். இனிப்பு அப்படிங்கும் போது சுக்கரன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இது போல இனி அந்த சுக்கரனை எளிமையா நம்ம வாழ்க்கையில கொண்டு வர ஒரு விஷயமா இருக்கும். நன்றி நற்பவி. அழைப்பிற்கு நன்றி நற்பவி. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? செல்விமா, சொல்லுங்க உங்க கேள்விகள் அம்மாட்ட கேளுங்க. வணக்கம்மா. வணக்கம்மா நற்பவி, சொல்லுங்க. நற்பவி நற்பவி நற்பவிமா. அம்மா எனக்கு சொல்லுங்க. நானும் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேம்மா.
அதுக்கு ஒரு நல்ல கிடைக்கணுமா, அதுக்கு ஒரு வழிகாட்டுங்கம்மா. நிச்சயமா, சொந்த வீடு அமையறதுக்கு தேவையான சேமிப்பு பணம் உங்க கையில இருக்கா? ஓரளவுக்கு வச்சிருக்காங்க மேடம். வச்சிருந்தா உங்களால இது வந்து சொந்த வீடு அமைக்க முடியல? ஆமாங்க மேடம், அமைய மாட்டேங்குது மேடம். நிச்சயமா, இதுக்கு நம்ம வந்து ஒவ்வொரு முறையும் நம்ம சொல்றது வந்து இந்த பூமி நிலம் சார்ந்த விஷயங்கள் அனைத்துக்கும் நம்ம வந்து வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னா பூமாதேவியின் அம்சமான ஆண்டாள் படத்தை வீட்டுல வச்சு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் காலையில 6-7 மகாலட்சுமி பூஜை பண்ணிட்டு வாங்க. நிச்சயமா உங்களுக்கு வீடு அமைய கூடிய வாய்ப்பை இறையாற்றல் கொடுக்கும். நன்றி நற்பவி. அழைப்பிற்கு நன்றி நற்பவி. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? சத்தியத்துல இருந்து சகுந்தலா பேசுறேன் மேடம். சகுந்தலாமா, சொல்லுங்க உங்க கேள்விகள் அம்மாட்ட கேளுங்க. வணக்கம்மா நற்பவி, சொல்லுங்க. வந்து எங்க பையனுக்கு கல்யாணம் பண்ணிருக்காங்க, வீடு புதுசா கட்டணும். காலையில இப்படி அழக்கூடாது. ஒரு நிகழ்ச்சிக்கு போன் பண்ணி கேக்குறீங்க அப்படின்னா அந்த இடத்துல உங்களுக்கு நிச்சயமா உங்க உணர்வுகளுக்கு மரியாதை கொடுக்கறோம், இல்லன்னு சொல்லல. ஆனா வந்து எவ்வளவு பேர் இதை பாத்துட்டு இருக்காங்க, அவங்களுக்கு வந்து ஒரு நெகட்டிவா இது போய் சேரக்கூடாது. அதனால நீங்க அழக்கூடாது. இந்த நம்மளோட கர்மா படிதான் நம்மளோட வாழ்க்கை அமையுது. அப்ப இந்த கர்மாவை ஜெயிக்கணும் அப்படின்னா உங்க வீட்டோட வாஸ்து என்ன எப்படி இருக்கு அப்படிங்கறத செக் பண்ணி அதை மாத்தும் போது இந்த கர்மாவை வெல்லக்கூடிய மனசு உங்களுக்கு கிடைக்கும். அப்ப இந்த மாதிரி உடஞ்சு போக மாட்டீங்க, இதையும் எதையும் தாண்டி போவோம் அப்படிங்கிற ஒரு நான் ஒரு தன்னம்பிக்கை நிச்சயமா இந்த வாஸ்து கொடுக்குங்கம்மா. அப்ப இந்த மாதிரி விஷயங்களுக்கு எல்லாம் நீங்க வந்து எப்பவுமே ஒரு விஷயம் நம்ம வாழ்க்கையில வந்து நமக்கு தேவையில்லாத ஒரு விஷயம் கர்மாப்படி நமக்குள்ள நடக்குது அப்படின்னா அந்த விஷயத்தை உள்ள போட்டு நம்ம வந்து ஒரு அழுத்தத்துக்குள்ள போக கூடாது. அந்த விஷயத்த வெளியில இருந்து நீங்க பார்க்கும் போதுதான் அதுக்கு நீங்க தீர்வு எடுக்க முடியும். நிச்சயமா இதுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடியது பழனி முருகன் வழிபாடு. நான் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் சொல்லிட்டு இருக்கேன், முருகனை நீங்க வந்து மனசார பிரார்த்தனை பண்ணுங்க, விடாப்பிடியா பிடிச்சுக்குங்க, சரணாகதி தத்துவத்தோட இருங்க. நீதான் என்னோட மகனோட வாழ்க்கையை சரி பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு வைராகியத்தோட வழிபாடு பண்ணுங்கம்மா. நிச்சயமா உங்க மகனுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். எதிர்காலத்துல அவனுக்கு என்ன நல்லது நடக்கணும் இருக்கோ அந்த பிராப்தத்தை இந்த இயற்கை கொடுக்கும். நன்றி நற்பவி. அம்மா, மனித வாழ்க்கையில தேவைகள் அப்படிங்கறது ஒரு சைக்கிள் சக்கர மாதிரி சுழன்று கொண்டே இருக்கம்மா. நல்ல திருமண வாழ்க்கையை கிடைக்கணும், அது கிடைச்சதுனாக்கா நல்ல குழந்தை வரும். குழந்தை கிடைச்சா பிள்ளை நல்லா படிக்கணும், நல்லா படிச்சா நல்ல வேலை, நல்ல வேலை கிடைச்சா நல்ல சம்பளம், சம்பளம் கிடைச்சா ப்ரமோஷன், ப்ரமோஷன் கிடைச்சா வீடு வாங்கணும். இந்த மாதிரி போயிட்டே இருக்குங்கம்மா, என்லெஸ்ஸா. நாங்க ஒவ்வொரு வாழ்க்கையின் கால சூழல்லையும் இறைவன் கிட்ட போய் இதை வந்து ஒரு பிரார்த்தனையா ஒரு வேண்டுதலா வைக்கிறோம். சில பேருக்கு பாத்தீங்கன்னாக்கா எல்லா தேவைகளும் அதிர்ஷ்டம் மாதிரி பூர்த்தி ஆகுது, ஒரு சிலருக்கு 50-50 நடக்குதுமா. இன்னும் சிலருக்கு பாத்தீங்கன்னா முதல் நிலை தேவை முதல் கடை நிலை தேவை வரை அப்படியே ஸ்டாக்னண்டா ஒண்ணுமே பூர்த்தி ஆகாம இருக்கு. நாங்க கடவுள் கிட்ட போய் எப்படிதான் வேண்டணும், எப்படி வேணா நாங்க கேட்ட வரத்தை அவர் கொடுப்பார். இதற்கு உங்க ஸ்டைல்ல நீங்க எங்களுக்கு வரம் போன்ற விளக்கம் கொடுங்கம்மா. நிச்சயமா, அதாவது நம்ம வந்து இன்னைக்கு வந்து இப்ப நம்ம சொல்ல போற விஷயம் வந்து கோயிலுக்கு எல்லாம் போய் பண்ணணும்ங்கிற அவசியம் கிடையாது, நம்ம வீட்டிலேயே பண்ணலாம். ஒவ்வொரு திங்கட்கிழமையும் காலையில 11-12 சுக்கர ஹோரையில ஒரு செம்பு தட்டு அல்லது பித்தளை தட்டுல அரிசி, பச்சை அரிசி, அது வந்து ஒரு உடஞ்ச அரிசி கூட இருக்கக்கூடாது, அது போல ஒரு கிலோ அரிசி அளவுக்கு கூட போட்டுக்கலாம். போட்டுட்டு அது மேல ஒரு தேங்காயை சரிசமமா ரெண்டா உடைச்சி அதை வச்சு அதுல வந்து தேங்காய் எண்ணெய் ஊத்தி ரெண்டுலயும் ஒரே ஒரு திரி மட்டும் மஞ்சள் கலர் திரி போட்டு தீபம் ஏத்தி அந்த இடத்துல நம்ம பிரார்த்தனை பண்ண வேண்டியது ஏராளம் எண்ணிக்கை 3300, ஏராளம் எண்ணிக்கை 3300, விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி, விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி. நல்லா இன்னொரு முறை சொல்றேன், கேட்டுக்குங்க. ஒவ்வொரு திங்கட்கிழமையும் காலை 11-12 மதியத்துல அந்த டைம்ல வந்து ஒரு செம்பு தட்டு அல்லது பித்தளை தட்டுல பச்சை அரிசி உடையாத அரிசி போட்டு அது மேல ஒரு தேங்காயை சரிசமமா உடைச்சி அதுல தேங்காய் எண்ணெய் ஊத்தி ஒரு ஒரு திரி மஞ்சள் கலர் திரி போட்டு தீபம் ஏற்றிட்டு அன்னைக்கு முழுவதும் கூட அது எரியல, அந்த ஆராளமா எரிய வைங்க. சின்னதா திரி, சின்னதா அந்த வந்து தீபம் சின்னதா இருக்கிற மாதிரி வச்சு அன்னைக்கு முழுவதும் எரிய வைங்க. நல்ல விஷயம் இந்த இது வந்து எனக்கு வந்து ஒரு சித்தர் வழிபாட்டுல ஒரு இப்ப வாழும் சித்தர் ஒருத்தர் எனக்கு சொல்லி கொடுத்த விஷயம். நிறைய பேருக்கு நான் இதை சொல்லி கொடுத்துருக்கேன், எல்லாருக்குமே அவங்க எந்த விஷயத்துல தடைகளோடு இருந்தாலுமே அந்த விஷயங்கள் சரியாகுது. அந்த மாதிரி தீபம் ஏத்திட்டு ஏராளம் எண்ணிக்கை 3300 அப்படின்னு சொல்லிட்டு விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி அப்படிங்கிற இந்த வார்த்தையும் தொடர்ந்து சாண்டிங் பண்ணுங்க. எத்தனை முறை சொல்லணுங்கிறதெல்லாம் இல்லை, எத்தனை முறை வேணாலும் உங்க மனசுக்கு போதும்னு நினைக்கிற அளவுக்கு சொல்லுங்க. உங்களோட வேண்டுதல் என்னவோ அந்த விஷயம் நடந்துட்ட மாதிரி
பிரேயர் பண்ணுங்க. இதெல்லாம் இன்னொரு உளவியல் சார்ந்த ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா, இது போன்ற தடைகள் தடங்கல்கள்ல இருக்கிறவங்க ஒரு கோவிலுக்கு போனாலோ ஒரு சினிமா தியேட்டருக்கு போனாலோ ஒரு கூட்டம் கூடுற இடங்கள்ல முண்டி அடிச்சுட்டு போய் நிப்பாங்க, மத்தவங்களுக்கு தடையா நிப்பாங்க. அந்த குணத்தை ஃபர்ஸ்ட் மாத்தினீங்கனாவே உங்க வாழ்க்கையில் உள்ள தடைகள் அனைத்தும் கிளியர் ஆகும். இது வந்து உளவியல் சார்ந்த ஒரு விஷயம், இதையும் ஃபாலோ பண்ணீங்க. எந்த இடத்துலயுமே அடுத்தவங்களை வந்து தள்ளி விட்டுட்டு முன்னாடி போய் நிக்கிறது, அடுத்தவங்களுக்கு வர வேண்டிய விஷயத்த நம்ம வந்து ஏதாவது ஒரு சூழ்ச்சி பண்ணி வாங்கிக்கிறது, இது போன்ற மனநிலையை ஃபர்ஸ்ட் விட்டுருங்க. இதுவே உங்க வாழ்க்கை தடையை நீக்கும். அதன் பிறகு இந்த வழிபாடு மிக சிறந்த ஒரு மாற்றத்தை நிச்சயமா கொடுக்கும். இது பல பேருக்கு நான் சொல்லி சக்சஸ் ஆன ஒரு விஷயம். இன்னைக்கு இது சொல்றதுக்கு காரணம், இன்னைக்கு வெள்ளிக்கிழமையும் எனக்கு என்னோட நட்சத்திரத்துக்கு சாதகமான நட்சத்திரம் இன்னைக்கு ஓடிட்டு இருக்கிறதுனால இதை இன்னைக்கு நான் சொல்லும் போது இந்த பிரபஞ்சத்துல பதிவிடும் போது இது பல பேரோட வாழ்க்கையில மாபெரும் வெற்றி, விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இன்னைக்கு இந்த விஷயத்த பதிவிடுறேன். எல்லாரும் சிறப்பா ஃபாலோ பண்ணுங்க. ஆனா அடுத்தது இந்த அரிசியை என்ன பண்ணணும், இந்த தேங்காயை என்ன பண்ணணும் அப்படிங்கிற கேள்வியை ஃபர்ஸ்ட் கேட்காதீங்க. ஃபர்ஸ்ட் வந்து இந்த தீபத்தை ஏத்துறதுலயும் என்ன விஷயத்துக்காக நம்ம ஏத்துறோம் அப்படிங்கறதையும் எந்த விஷயத்துல நமக்கு வந்து நல்ல தீர்வு கிடைக்கணுங்கிறத அதுல மட்டும் கவனத்தை வைங்க. இதையெல்லாம் நீங்க எது வேணாலும் பண்ணிக்கலாம், சமையல் பண்ணிக்கலாம், ஒன்னும் தவறு கிடையாது. அதனால வந்து அதாவது தீபம் ஏத்தன உடனே அதுக்கு அடுத்தது என்ன நடக்கணுங்கிற விஷயத்த நினைச்சு யோசிக்காதீங்க. நல்லதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க, நிச்சயமா உங்க வாழ்க்கையில அடுத்த கட்ட வளர்ச்சி விஸ்வரூப வெற்றி நிச்சயமா உண்டு. நன்றி. நற்பவி நற்பவி நற்பவி. ஏராளம்னு துவங்கி தாராளமான வரம் கொடுத்தீங்கம்மா, மிக்க நன்றி. தொடர்ந்து பேசுவோம், நேர் இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? நான் மதுரையில இருந்து பேசுறேங்க. சொல்லுங்கம்மா, உங்க கேள்விகள் அம்மாட்ட கேளுங்க. என் மகளுக்கு 32 வயசு ஆச்சு. வணக்கம்மா, சொல்லுங்க. கல்யாணம் ஆகல. வீட்டோட தென்கிழக்கு தென்மேற்கு ரெண்டும் கவனிக்கப்பட வேண்டிய பகுதிகள்மா. வீட்டுல என்ன இருக்குன்னு செக் பண்ணி கரெக்ட் பண்ணுங்க, நிச்சயமா திருமணம் நடக்கும். காஞ்சி காமாட்சி வழிபாடு பண்ணுங்க. தொடர்ந்து வாஸ்துவை செக் பண்ணி மாத்திட்டீங்க அப்படின்னா இந்த கர்மாவினால் இந்த ஏற்பட்டு இருக்க இந்த தடைகளுக்கு ஒரு நல்ல தீர்வு நிச்சயமா இறையாற்றல் கொடுக்கும். நன்றி. நற்பவி நற்பவி நற்பவி. அம்மா, இந்த பேண்டமிக் சிச்சுவேஷன் லாக்டவுன் பீரியட்ல கூட நீங்க வந்து ஸ்கைப் வாயிலாகவும் வீடியோ கால் வாயிலாகவும் டேரட் ஜோதிடம், பிருகுநந்தி நாடி ஜோதிடம், நட்சத்திர தாரை, கிரிகோரி கிரபோவாய் நம்பர்ஸ், இந்த மாதிரி பல வரங்கள் வாயிலாக உங்களுடைய கோடானு கோடி நேயர்களுடைய வாழ்க்கையில அவங்க பிரச்சனைகளை தீர்த்து ஒளியேத்தி வச்சுட்டு இருக்கீங்கம்மா. அதனால இந்த கேள்வி நான் உங்ககிட்ட நிச்சயமா கேட்டே ஆகணும். எங்க வாழ்க்கையில பாத்தீங்கன்னா, நான் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு அடி எடுத்து முன்னாடி வைக்கிறோம், ஆனா 10 அடி எங்களை பின்னாடி இழுக்கிறாங்கம்மா. எங்க வாழ்க்கையின் தடைகளை தகர்த்தெறியக்கூடிய ஒரு ஆன்மீக பரிகாரம் எங்களுக்காக சொல்லுங்கம்மா. நம்ம இன்னைக்கு சொல்லியிருக்கிற இந்த ஆன்மீக பரிகாரமே பெரிய எந்த தடைகள் தடங்கல்களையும் நீக்கக்கூடியது. இந்த திங்கக்கிழமை செவ்வாய் அதாவது சுக்கரகோரையில போடக்கூடிய இந்த தேங்காய் தீபம், இதை போட்டுட்டு நம்ம வந்து நம்ம சொன்ன சாண்டிங் பண்ணிட்டு நம்ம வந்து அதன் பிறகு வந்து நம்ம பிரார்த்தனை எப்படி வைக்கணும் அப்படிங்கிறத பத்தி ஒரு ஆன்மீக பரிகாரமா இந்த இடத்துல சொல்லலாம். அதாவது அந்த நம்ம வந்து தீபம் ஏத்திட்டு இந்த சாண்டிங் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் நமக்கு எந்த விஷயத்துல தடை இருக்கோ அந்த தடை நீங்கின மாதிரி நம்ம ஒரு நினைவுகளை கொண்டு வரணும். அந்த தடை நீங்கி அந்த விஷயம் நடந்தா நம்ம எவ்வளவு மகிழ்ச்சியா இருப்போமோ அந்த மகிழ்ச்சியான நிலையை கொண்டு வரும் பொழுதும் நிச்சயமா இந்த இடத்துல மாபெரும் வெற்றி, நான் சொன்ன மாதிரி விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி அப்படிங்கிறது நிச்சயமா கிடைக்கும். இதுல இன்னொரு விஷயம் நம்ம சொல்லணும்னு பாத்தீங்கன்னா, இது போல நிறைய விஷயங்களுக்கு தான் நம்ம வந்து ஆன்லைன் கன்சல்டேஷன்ல நிறைய பேருக்கு வந்து நம்ம வந்து அதாவது நம்ம இன்னைக்கு ஒரு நம்பர் சொல்றோம் அப்படின்னா அது வந்து ஒரு பாராசெட்டமல் மாதிரி, ஜென்ரலா ஒரு தலைவலி ஃபீவர்னா ஒரு மெடிசன் எடுத்துக்கிறோம் அது போல. ஆனா அவங்களுக்கு என்ன ஃபீவர், எதனால ஃபீவர் வந்திருக்கு, அவங்களுக்கு என்ன விட்டமின் குறைவா இருக்கு அப்படிங்கறதெல்லாம் ரிசர்ச் பண்றதுன்னா அவங்களோட சார்ட், அவங்களோட ஜாதக கட்டத்தை ஆய்வு பண்ணி அவங்களோட நட்சத்திரம் என்ன, அந்த நட்சத்திரத்துக்கு தனதாரை என்ன, சேமதாரை என்ன, இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் அவங்க வாழ்க்கையில எந்த நட்சத்திரத்தோட குறியீடுகளை எந்தெந்த விஷயங்களுக்கு எல்லாம் பயன்படுத்தணும் அப்படிங்கறதையும் அது மட்டும் இல்லாம இந்த கிரிகோரி கிரபோவை நம்பர்ஸ் வந்து அவங்களோட ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்து கொடுக்குறேன். அப்ப அந்த எந்த விஷயத்துல அவங்களுக்கு தடைகள் இருக்கோ அந்த தடைகளை நீக்கிற ஒரு சின்ன சின்ன ஒரு டிப்ஸ் தான் இதெல்லாம். இதெல்லாம் ஃபாலோ பண்ணும்போது அதாவது டே டு டே லைஃப்ல அந்த விஷயங்களை அவங்க வந்து ஒரு சார்ட்டா வச்சுக்கிட்டு எந்தெந்த விஷயத்துக்கு என்னென்ன நம்பர்ஸ் ஃபாலோ பண்ணும், என்னென்ன குறியீடுகளை சைக்கோ சிம்பிள்ஸ் வந்து அவங்க ஃபாலோ பண்ணணும், இது போல விஷயங்களை ஃபாலோ பண்ணாங்களாமே நிச்சயமா அவங்களோட ஜாதக கட்டங்கள்ல அவங்களுக்கு வந்து பலவீனமான தசைகள் நடந்துட்டு இருந்தாலும் அவங்க வாழ்க்கையில தடைகள் தடங்கல்கள் இருந்தாலும் இந்த மாதிரி இறை வழிபாடுகளும் அதை தாண்டி சயின்ஸா சில விஷயங்களை நம்ம முன்னோர்கள் கொடுத்துருக்காங்க, அதையும் பண்ணும் பொழுது நிச்சயமா நான் சொன்ன மாதிரி விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி விஸ்வரூப வளர்ச்சின்னு சொல்ல முடியும். இதை வந்து நேயர்கள் பயன்படுத்திக்கணும். இதுக்கு வந்து ஆன்லைன் கன்சல்டேஷன் உண்டு. நன்றி.
வெற்றி நிச்சயம், இதுவே எனது தத்துவம்னு வரம் போன்ற விளக்கம் கொடுத்தீங்க அம்மா. தொடர்ந்து பேசுவோம், நேர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? சொல்லுங்க ஐயா, உங்க கேள்விகள் அம்மாட்ட கேளுங்க. ஐயா, போனாண்டு ரூம் போட்டேங்க, பிரண்டல ரெண்டு ரூம் மட்டும் கட்டணேன், அதுக்கு மேல லாக்டவுன் வந்துருச்சு, சன் சைடோட அப்படியே நிக்குது. எனக்கும் உடல்நிலை சரியில்லாம அடிக்கடி போயிருக்குது, கட்டவே முடியலீங்கம்மா. வீட்டோட இப்ப நீங்க கட்டிட்டு இருக்கிற வீட்டுல வடமேற்கு கவனிக்கப்பட வேண்டிய பகுதி அது என்னன்னு கூப்பிட்டு ஒரு வாஸ்து கன்சல்டன்ட் கூப்பிட்டு செக் பண்ணுங்க. அதை சரி பண்ணீங்கன்னா கட்டடத்தை முடிக்க முடியும். எப்பவுமே ஒரு கட்டடம் நிக்குது அப்படின்னா வாஸ்துல ஏதாவது ஒரு தவறுகள் இருந்தாலும் நிக்கும், அல்லது அந்த இடம் தவறா இருக்கும் பட்சத்துல அந்த இடத்துல நீங்க வீடு கட்டினா உங்க எதிர்காலம் சிறப்பா இருக்காதுன்னு சொல்லி இந்த இயற்கையை முடிவு பண்ணும் பொழுதும் இது போன்ற தடைகளை உருவாக்கும். அது என்னன்னு செக் பண்ணிட்டு நீங்க மாத்துறது, அதாவது சரி பண்ணிட்டு கட்டுறது நல்ல விஷயமா இருக்கும். நன்றி. இதற்கு வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு ஒவ்வொரு சனிக்கிழமையும் மாலை நேரத்துல 5-7 தீபம் ஏற்றி வழிபட்டுட்டு வாங்க, நெய் தீபம் போடுங்க, நிச்சயமா மாற்றம் வரும். எந்த விஷயத்திலாவது இந்த இயற்கை உங்களுக்கு கை கொடுக்கும். நம்பிக்கை தான் உங்களுக்கு முக்கியமா இந்த இடத்துல வேணும். நம்பிக்கையோட இதை செய்யுங்க, நிச்சயமா நல்லது நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். நன்றி நற்பவி. அழைப்பிற்கு நன்றி நற்பவி. அம்மா, வெற்றி வாழ்க்கைக்கான வழிமுறைகள் பகிர்ந்துட்டீங்கம்மா, மிக்க நன்றி. நன்றி. அங்கே இடி முழங்குது, கருப்பசாமி தங்க கலசம் மின்னது, என் மாளிகை பாறை கருப்பண்ண சுவாமியின் பாதம் பணிந்து மீண்டும் இதே நிகழ்ச்சியில் செவ்வாய் என்று உங்களை சந்திக்கிறேன். நன்றி நற்பவி. வாஸ்து டைரக்ட் விசிட்டுக்காக நீங்க இப்பவே முன்பதிவு பண்ணி வச்சீங்கன்னாதான் என்னால வந்து லாக்டவுனுக்கு அப்புறம் உங்களை நேரடியா உங்க எல்லாத்தையும் வந்து என்னால சந்திக்க முடியும். அதனால முன்னாடி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க. நன்றி நற்பவி. இந்த அரிய வாய்ப்பை தந்த புதுயுகம் சேனலுக்கும் எனது தொகுப்பாளர் சரண்யா அவர்களுக்கும் இங்கு பணிபுரியும் அனைவருக்கும் எனது சிரம் தாழ்ந்த நன்றிகள். நன்றி நற்பவி. நற்பவி யோகிராம் சுரத்குமார், ஆண்டாள் நாச்சியார், திருவடிகளே சரணம். நற்பவி புதுயுகத்துடன் இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள்.